சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோவையில் தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு தமிழக அரசால் நேரடியாக பணியாணை பெற்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் போன்ற மருத்துவ நிலையங்கள் சுமார் 9000 செவிலியர்கள் 5 ஆண்டு காலங்களாக தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஒரே வேலை செய்யும் ஒப்பந்த அடிப்படை செவிலியர்களுக்கு வெறும் 14,000 ரூபாய் மட்டுமே தொகுப்பு ஊதியமாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் சம வேலை செய்யும் செவிலியர்களுக்கு ஊதிய முரண்பாட்டை கலைந்து ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர செவிலியர்களுக்கும் ஒரே மாதிரியான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முறையான ஊதியம் வழங்கவில்லை என அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் தங்கள் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற சுகாதாரத்துறை முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் மணிமேகலை, துணைத்தலைவர் சிவப்பிரியா, மாவட்ட செயலாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இடைக்கால சேலரியா 14,000 ரூபாய் கொடுக்க சொல்லி சொல்லிச்சு. அதை வந்து அரசு அமல்படுத்துச்சு. இப்போ அரசாங்கம் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க சொல்லி தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் தமிழக அரசாங்கம் அதை பத்தி கண்டுகொள்ளவே இல்லை. அதனால நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து ஹெல்த் செக்ரட்டரி கவர்மெண்ட் மேல போட்டப்போ ஹெல்த் செக்ரட்டரி ஆஜராக சொல்லி சொன்னப்போ அவங்க சொன்னது என்னன்னா, எல்லாரும் செய்யற வேலையை தான் இவங்க செய்யறாங்க, இருந்தாலும் இவங்க வந்து படிப்படியாக தான் ரெகுலர் ஆவாங்க, அது இவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹெல்த் செக்ரட்டரியோட அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்களோட கோரிக்கை என்னென்னா, எம்ஆர்பி மூலமாக தான் டாக்டர்ஸும் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க, நர்சஸும் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க, ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன் இப்படி எல்லாருமே போர்டு மூலமாக தான் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து ரெகுலர் மற்றவங்க எல்லாம் வாங்குற அதே சேலரி கொடுக்குறப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க முடியல? எங்களுக்கு நாங்கள் செய்கிற சம வேலைக்கு சம ஊதியம் வேணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை.